வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரீமர் லைஃப் சிமுலேட்டர் இந்த கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை ஒரு ஃபன்னாக கொண்டு போக போகிறேன். வீடியோ பார்த்துருக்கவங்க லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிங்க, அப்போனா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியும். ஓகேவா? தென் இந்த கேமை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, நம்ம ஹீரோவை அடித்து எழுப்பி, எந்திருடா நாயே, என்னடா காலில் சூரியன் சூத்தில் குத்துது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு அடித்து எழுப்பி ஆரம்பிப்போம். வாங்க. குட் மார்னிங். ஐயோ, உங்களுக்கும் குட் மார்னிங். ஐயோ, அப்படிலாம் நீங்க பாக்கறீங்க? அடச்சா, நீயா? இந்த அலாரம் வேணா ஒண்ணு, இதை வேற ஆஃப் பண்ணணும். இந்த மோசி பையன் எங்க? அவன்கிட்ட நேத்தி பணம் கேட்டிருந்தானே, இங்க போவோம், கீழே தான் இருப்பான் நினைக்கிறேன். அட, காலையில எவனை இழவுகிறான்? யாரா அவன்? வீட்டு முன்னாடி வந்து குண்டை போட்டுக்கிட்டு. யாரா அவன்? யாரு யாரு யாரு? நீயா? டேய், நீ தானே குசு குசு. நான் இல்லப்பா. நீ தானே? சொல்லு, உண்மையை சொல்லு. நீ தானே குசு குசு? என்ன ஆச்சு சொல்லு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. லாஸ்ட் நைட் பட்டாணி சாப்பிட்டப்பா, அதனால தான்ப்பா. சரி, காசு எங்க? காசு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, அந்த காசை வச்சு தான்ப்பா பட்டாணி வாங்கி சாப்பிட்டேன். சே, வாங்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? போடா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். போயிட்டு ஒரு பெரிய ஸ்டீமர் ஆகி அப்புறம் உன் பட்டாணி பிஸ்னஸ்க்கு ஷவுட் அவுட் சொல்கிறேன். இந்த இருக்கிற கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காரில் வச்சு நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்டா. உன் பட்டாணி குசுத்தெல்லாம் தாங்க முடியலை சாமி. எடு எடு, எல்லாத்தையும் எடு. மானிட்டர் எடு. அப்பா, எவ்வளோ பெருசு இருக்கியா மானிட்டரு? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். ஓகே, இங்கே என்னென்ன இருக்குது? மானிட்ரு, கிராஃபிக்ஸ் கார்டு எடு. கிராஃபிக்ஸ் கார்டு எடு. எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு உன் பட்டாணி குசுத்தெல்லாம் தாங்க முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், இத்தனை நாள் இருந்து இவன் காசில் பட்டாணி வாங்கி சாப்பிட்டு இவனையே கொசு போட்டு சாவடிச்சோவேன், எங்கன்னா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறானா? எல்லாத்தையும் நானே எடுத்து வச்சு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நானே தனியாக வீடு பட்டு இருந்துட்டு போவேன்டா. எடு, எல்லாத்தையும் எடு. கீபோர்டு. போகிறேன்டாடி. ஓகேவா? இனிமேட்டா அந்த வீட்டு சைட்லாம் வந்துட்டு அந்த பட்டாடி கொசு போகிறதுக்கு. ஐயோ, வில்ல வேலை போகிறதுக்கு வழி தெரியலையே. ஆ, தோருக்கு கதவு வர. ஓகே, கார் ரொம்ப சூப்பராக இருக்கே. வா, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு கிளம்ப வேண்டிதான். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. எதுக்கு என்ட்ரன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இந்த பட்டாணிக்கு சுப்பட்டானே, பின்னாடியே வந்து ஒவ்வொரு பொருளாக தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவான். காருக்குள்ளே நம்ம ஏறி உட்காந்தானே, பின்னாடி வந்து எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவான். பொறாம பிடிச்ச பையங்க அவன். அடுத்து என்ன? இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டு, இது ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்து வைக்கலையா? எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இங்கேருந்து போகிறப்போ நமக்கு அது மட்டும்தான் சொந்தமாக இருக்குது. ஒரு ஸ்டீமை போட்டு ஒரு 100K சப்ஸ்கிரைபர் எடுத்து இவனுக்கெல்லாம் வந்து யாருன்னு காட்டணும். போகலாம் 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 போகலாம். போட்டு எல்லாத்தையும் வண்டியில் போட்டு. அது ஒரு 5, ஓ 6, 7, 8. ரைட்டு, வண்டி எடு, ஜூட்டு. ம், பாய்டா பட்டாணி. எட்டோட 1, 9. ஓகே, கிளம்பலாம். மேப்பில் லொக்கேஷனில் லாக் பண்ணியாச்சு, கிளம்புவோமா? நமக்கெல்லாம் வந்து ரோட்டில் போய் பழக்கவே கிடையாது. அதுவும் இல்லாமல் வண்டி வேறு இப்படி ஓட்ட விட்டானுங்க, எங்கே நமக்கு லைசன்ஸே கிடையாது. சரி, அழுத்து அழுத்துறா கைப்புள்ள. அழுத்துற அழுத்துற, டேரெக்டாக போய் வீட்டில் தான் நிற்கணும்.
அண்டு இந்த குழுங்கு குழுங்குனுச்சுன்னா மொத்த கம்ப்யூட்டர் வீணாக போயிடும் போல் இருக்கே. பொறுமையாக போனோம், பொறுமையாக போனோம். அட கடவுளே, இந்த ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. போ வீட்டில் சொருகு பா, சரியான சொருகு போல் இருக்கே. கரெக்டாக வீட்டில் அதை சொருகியாச்சு. போடு ஹேண்ட் பிரேக்கை போடு. வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுப்போமா? ஆ கரெக்டாக எல்லாமே இருக்குது. பட்டாணி நம்மள்ட்ட எதுவும் தெரியல கைஸ். வி ஆர் ஷெஃப். மருமகளே, தப்பான பீஜியம் போட்டாச்சு. அட கடவுளே, இவனுங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னால் இந்த பையன் அதை கூட பண்ணலையா? சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இது அப்படி சுனு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் நான். சார் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இதை வேறு எடுத்து வைக்கிறதுக்குள்ள எப்பப்பப்பப்பா பெட்டெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கிற காலத்தில் யூஸ் பண்ணது. அட கடவுளை, என்ன சவுத்துக்குள்ளலாம் போகுது? பார்த்து 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 வைங்க வைங்க. நம்ம சிபியூ வச்சாச்சு. அட திருப்பி வைக்கணும்ப்பா. யாரு பாணி? திருப்பி வச்சாச்சு. சார் எடுத்துகிட்டு போய் போடுவோம். போடு மானிட்டர். எங்கேயா மானிட்டர் எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு. மவுஸு. ஓஹோ ஓகே. இப்போ எல்லாத்தையும் கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி திருப்பி ப்ராசஸர் எல்லாத்தையும் இது வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். கிராஃபிக் கார்டு, பிசி பில்டு வீடியோவே இந்த இதில் உங்களை காட்டிகிட்ருக்கேங்க கைஸ். நம்மளோட பிசி பில்டு வீடியோவை இங்கேயே பார்த்தாச்சு நீங்கள். ஸோ இந்த வீடியோ கிட்ட நீங்கள் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் எழுதி ஆளில் போட்டுங்க கைஸ். இதுக்கு அடுத்த பாட் போடலாமா இல்லை ஒஸ்ட்டு கமெண்ட்ரி எவர் நீ போட வேணாம் இதை அப்படின்னு சொல்லிட்டுனா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சாரு எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. எங்கடா பைசா இதுக்கு அடியில் வைக்கிற? அடாடா சரியில்லைங்க இவன். அந்த பட்டாணி கேஸு கூட சேர்ந்து இவனுக்கு மூளையும் பட்டாணி அளவுக்கு சிறுசாகிடுச்சோ. இல்லை இதே ஏன்டா எடுக்கிற வைட்டாங்க? பசிக்க மட்டும் உடக்கு செய்யும், மூளை வேலை செய்யாது கரெக்டாக. எல்லாத்தையும் கரெக்டாக தான் இருக்குது உள்ள, அப்புறையும் ஆன் ஆகலை. என்னாச்சு என்னாச்சு? யூடியூப்பில் கூட வீடியோ பார்க்க முடியாது. இது என்னது, ரோல் கேமரா ஆக்ஷனா? இதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி ஃபேஸ் கேம்லாம் போடுறப்ப வச்சா பக்காவாக இருக்கும். இங்கே ஒட்டிடலாம். கரெக்டாக ஒட்டியாச்சு. நல்லா பெருசாக இருக்குங்க வீடு. காரில் வேறு என்ன சுவிட்சஸ் வச்சு? ஏதாவது சுவிட்சு கிச்சு இருக்குதா? 10 ரூபா ஐஸ்கிரீமா கூட சாப்பிடுவோம். எனக்கு அது வேண்டான்னு இவனே சொல்கிறான். வேற பாத்ரூமை போயிட்டு படுப்போம், நாளைக்கு எதுனாலும் பேசிப்போம். பாத்ரூம் போகிறதுக்கு $10? யாருடா நீங்கள்? ஓகே. வயிறு இப்போ தான் கம்முன்னு இருக்குது. அப்படியே போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு நம்ம ஸ்ட்ரீமை கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு வந்து வெறித்தனமாக சேனல்லாம் ஆரம்பித்து வேறு லெவலில் போடலாம்.
சேர் எடுத்து தள்ளி வச்சுருவோம், கால் கீழே தடுக்கி விட்டு கீழே விழுந்துட போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த கேமோட கமெண்ட்ரி நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். என்னத்தை அப்கிரேட் பண்ணலாம், என்னமாரி விஷயம்லாம் பண்ணலாம், இந்த கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓகே, அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.